ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை கட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ஆர்ட்ஸ் ஆஃப் ஜுவல்லரி அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த வீடியோவில் நான் ஒரு சில இயரிங்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே இவங்ககிட்ட வந்து நான் சில இயரிங்ஸ் வாங்கி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த பேஜில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் அந்த பேஜோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஷாப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ள பார்த்துருக்கின்றதை தெரிஞ்சுக்கலாம். இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பேக்கேஜிங், அதாவது அன்பாக்சிங் எப்படி இருக்குன்றத வாங்க இப்போ போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 4 இயரிங் வாங்கியிருக்கேன், அதை தான் காமிக்க போகிறேன். இயரிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுக்கிறதுனால அந்த கம்மலுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இயரிங்குமே இந்த மாதிரி தனித்தனி பவுச்சில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கம்மலுக்குன்னு சில வந்து டிசைன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்கேஜிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான இந்த பீகாக் இயரிங் தான். பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. பீகாக் வந்து அந்த ஃபெதர்ஸ்ல எல்லாமே அந்த ப்ளூ கலர் இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஜும்கா கொடுத்துட்டு ஒரு பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது கொஞ்சம் லாங் இயரிங் மாதிரி தான், பட் வந்து அதோட டீட்டெயிலிங் எல்லாமே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது இந்த இயரிங்ஸில். இதை நான் போட்டு காட்டுற எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ அந்த பீகாக் இயரிங் நான் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தெரியும். லாங்காக இருக்குது, பட் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது எல்லா ட்ரெஸ்க்கும் நம்ம போடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருந்தாலும் காது வலி வந்து இருக்கவே இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். நான் க்ளோஸ்அப்பில் வியூஸ் காட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் சில பிக்சர்ஸையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வித் ஜும்கா தான். இந்த இயரிங் உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அடுத்த இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங் வந்து கீழே ஜும்கா இருக்கும், ஜும்கா கீழே இந்த மாதிரி சலங்கை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இந்த இயரிங். இதெல்லாம் வந்து எத்னிக் வேர்ஸ்க்கு நம்ம போடுறதுக்கு எக்ஸாக்டாக சூட் ஆகிற மாதிரி இருக்க இயரிங். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு இயரிங். ஸோ இந்த கம்மலையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஜும்கா நான் போட்டிருக்கேன், எவ்வளோ அழகாக ஆடுது பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, போட்ட மாதிரியே தெரியல, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டு சில்வர் கலரில் இருக்குது. கோல்ட் கலர் நான் பார்த்துட்டே இருந்தேன், பட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாக டெய்லி வேர்ஸ்க்கும் போடுற மாதிரி இருக்க கரெக்டான சைஸில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம டெய்லி வேர்ஸ்க்கு போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஜும்கா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வேர்ஸ்க்கு போடுற மாதிரி இருக்க ஜும்கா தான். இது பார்த்திங்கன்னா ஒரு எனாமல் போட்ட இயரிங் மாதிரி இருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி எனாமல் ஜும்கா இல்லாட்டி மீனாக்காரி டிசைன்ஸ் போட்ட அந்த எனாமல் போட்ட இயரிங்ஸ் எல்லாமே அவ்வளோ க்ரேஸி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ரெண்டு கலர்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த இயரிங்கும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து டெய்லி வேர்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஸோ போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு அதோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் வந்துட்டு உணர முடியும். ஃபர்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒரு க்ரீன் கலர் காம்போவில் வந்து கொடுத்துருக்க ஒரு எனாமல் ஒர்க். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் இருக்கும், கீழே பீச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹூக்கும் உங்களுக்கு கோல்டன் கலரில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்க, அந்த குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் வியர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இந்த ஜும்கா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. காற்றுல ஆடுற அளவுக்கு இந்த ஜும்கா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னால் அந்த அதோட பற்றின ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இயரிங்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து காம்பினேஷன்ஸில் வருது. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் காம்போ கலெக்ஷன்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் இருக்கும், கீழே பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லைட் க்ரீன் கிறிஸ்டல் பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு லைட் வெயிட் தான். இந்த இயரிங்னா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்மல் நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு கோயின்சிடென்ஸாக என்ன எனக்கு தெரியல. இப்போ என் ட்ரெஸ் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன், அதே பிங்க் கலர் காம்போவில் இருக்குது. இந்த இயரிங்கும் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்போவில் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி மீனா ஜிம்காரி கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக இந்த கம்மல் வந்து ட்ரெஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக சூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்மலை நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் அப்பில் காட்டுற அந்த இயரிங் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். வந்துட்டோம். இப்போ நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த கம்மல் எல்லாமே என்னோட சொந்த பணத்தில் தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நீங்களும் இந்த பேஜில் போய் விசிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பற்றின ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இயரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. நிறைய எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டப்ஸும் வந்து இந்த பேஜில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேக்கேஜிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரெஸ்பான்ஸும் எனக்கு அவ்வளோ சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இது செகண்ட் டைம் நான் இந்த பேஜ்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நான் வாங்கின லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப சிம்பிள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்ன மாதிரி இயரிங் லவ்வர்ஸ்க்கு இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போட்ட உடனே தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அடிங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.